Hello viewers, I'm Maithili. In the 12th max application of matrices and determinants, exercise 1.8, 11th to 15th sum in the video. Question paranga. If A transpose A inverse is a symmetric, the A square equal to n avar kum abdine ketirukanga. Given this is a symmetric matrix, abdina, A transpose A inverse is equal to A transpose A inverse oda transpose arukum. சிமெட்ரிக்காக இருந்தால் இதுவும் அதோட டிரான்ஸ்போஸும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ நம்ம அதோட டிரான்ஸ்போஸ் ஈக்குவல்ன்றதுனால இப்படி எடுத்துக்கிறோம். இது உள்ளே எடுத்துகிட்டு போனால் சாரி ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ், சாரி பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது இப்போ நான் உள்ளே டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு போனால் முதல்ல இது வந்துடும். ஸோ ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸோட டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்னா ஏவே வந்துடும். ஸோ இதை நம்ம ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் த ஓல்ட் டிரான்ஸ்போஸ், இது ஏன் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் மல்டிப்ளை ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். ஏன்னா ஏ ஸ்கொயர் வேணும். ஏ ஸ்கொயர் எப்போ வரும்னா ரெண்டுமே வந்து ஏ இன்ட்டு ஏ இருந்தால் தான் நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் வரும். ஸோ எனக்கு இங்கே ஒரு ஏ வேணும், இதை மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் வரத்துக்கு. அப்போ எனக்கு இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் மல்டிப்ளை ஆஃப் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ ப்ரீ அண்ட் போஸ்ட் மல்டிப்ளை, எனக்கு பின்னாடி ஏ வேணும் முன்னாடி டிரான்ஸ்போஸ் வேணும். ஸோ மல்டிப்ளை A transpose and A. So, pre-ல A transpose, post-ல A. So, front-ல வந்து A transpose multiply பண்ணப் போகிறேன், பின்னாடி வந்து A multiply பண்ணுறேன். எப்படி ரெண்டு சைடுக்குமே பண்ணும். இங்கே பண்ணுறதா A transpose into A transpose, இங்கே multiply பண்ணுறதா இருந்தால் A inverse into A. ஃப்ரண்ட்டில் A transpose, பின்னாடி A. அதே மாதிரி இந்த சைட்லையும் ஃப்ரண்ட்டில் A transpose, A inverse transpose into ஏன்னு வருது. இப்போ பாருங்கள் ஏ டிரான்ஸ்போஸ் இது பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஏ இன்வர்ஸும் ஏவும் ஐ ஐன்றது ஒன்றுமே இல்லை, ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ ஐடென்டிட்டது மேட்ரிக்ஸில் ஐன்றது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மல்டிப்ளையில் ஒன்று. ஸோ இது கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து ஏன்னா ஏ பை ஏன்னு அர்த்தம். ஸோ இது கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கா. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸும் அதோட இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸும் நம்மளுக்கு ஏன் ஆகிடும். அது இங்கே ஒரு ஏ. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எது இதே மாதிரி தான், ஏ இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸும் ஏ டிரான்ஸ்போஸும் நம்மளுக்கு இங்கே கேன்சல் ஆகிட்டு இங்கே ஏ இன்டூ ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருதுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர்னு வருது. இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சராக வருது. ஸோ இப்படி தான் போடணும். நம்மளுக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம். நம்மளுக்கு இங்கே என்ன வேணுமோ அது வரத்துக்கு என்ன பண்ணுன்றது தான் நீங்கள் யோசனை பண்ணணும். எதோட மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு சைடுமே எல்எச்சு சாரிச்சு ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நம்ம 12th சமுக்கு போகலாம். இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சச் தட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 3 -2 -1, தென் ஏ டிரான்ஸ்போஸ் த ஓல். இப்போது கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்கிறது ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ்னாலும் ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ்னாலும் ரெண்டு ஒன்று தான். இதை வெளியில் வந்துட்டு 2 × 3 3 × 2 1 மாதிரி இங்கே வந்து ப்ராக்கெட்டில் மாற்றி நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ். அப்படின்னா ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சாலே இது வந்துடும். ஸோ இதோட டிரான்ஸ்போஸ்ன்றது எது, நம்ம ரோவை காலமாக எழுதணும் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா 3 இங்கே வந்துடும். ஸோ -2 -1 இதுதான் ஏ இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸ். இதுதான் ஏ இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ்னாலும் ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம 12th போகலாம். 12th க்வெஸ்சன் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டிரான்ஸ்
A transpose is equal to A inverse nu kuduthirukanga. Na A inverse equal to inda side kondu vandana A naidum by la irukiradhu by A inverse is nothing but 1 by A nu artham 1 by A equal to inda varumbodhu multiply aidum. So this is equal to I. இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன் இருக்குன்னு அர்த்தம். ஒன்னுன்றது மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐடென்டிட்டி ஒன்னுன்னு எழுத முடியாது. ஏன்னா மேட்ரிக்ஸில் மல்டிப்ளை இல்லை, நம்மளுக்கு ஐடென்டிட்டி வரும். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வரேன், இந்த சைடு எனக்கு ஐ இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏவியும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏன்றது அவங்க கொடுத்துருக்க ஒரு விஷயம். ஸோ அது பார்த்திங்கன்னா 3/5, 4/5, x 3/5. நமக்கு டிரான்ஸ்போஸ் உங்களுக்கு தெரியும், ரோவா காலமா எழுதணும், காலமா ரோவா எழுதணும். நான் இதை வந்து இப்படி எழுதிக்கிறேன். இங்கே எக்ஸ், இது 3/5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ என்னும் போது 1001. நம்ம இப்போ எது தேவையோ அதுக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ரோ இன்டு காலம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட இது மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அது தேவையே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல எக்ஸுன்ற ஒரு வேல்யூ வரல. இதோடு இது மல்டிப்ளை பண்ணும்போது தான் வருது. இது எங்கே எழுதுவோம்? இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது. நம்மளுக்கு எது தேவையோ நம்ம அந்த மாதிரி யோசனை பண்ணிக்கோங்க. இதோடு இது மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுவோம். எனக்கு இந்த இடத்துல எக்ஸ் வரவே இல்லை, அப்போ நான் அதை ஈக்குவேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கு இதோடு இது மல்டிப்ளை பண்ணனா, இந்த ரோவோடு இந்த காலம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எக்ஸ் வரும். அப்போ என்னோடய வேல்யூ ஈக்குவல் டுல என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். ஸோ நீங்கள் அது மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. இதோட ஃபஸ்ட் ஒன்னோட 3x/5 ப்ளஸ் 5 4s are 5 3s are 4 3s are 12 by 25 ஈக்குவல் டு நமக்கு ஜீரோன்னு வருது. இது இது இங்கேயும் தானே எக்ஸ் இருக்குது. இதுவும் பண்ணலாமானா ஒன்று பண்ணால் போதும். ஏன்னா எக்ஸுன்றது எங்கே போட்டாலும் வேல்யூ அதே தான் வரப்போகுது. ஸோ எதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். இந்த ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் உட்காந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இது ஒரு வெறும் ஒன் மார்க் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுக்கு அந்த சைட் கொண்டு போனீங்கன்னா 3x/5 இஸ் ஈக்குவல் டு -12/5 25 வருமா? இது பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சல் பண்ணலாம். 5 ஈக்குவல் டூவில் இருக்க சேம் பிளேஸில் இருக்கிறது கேன்சல் பண்ணலாம். 4s are 12. இப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்று என்ன வந்துச்சு? எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -4/5 வந்திருக்கு. ஸோ -4/5 தான் இதுக்கான ஆன்சர். அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்னில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஒன்று தான் 13 சம். இப்போ 14 சம் பாருங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு 1 tan θ -tan θ/2 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏபி ஈக்குவல் டு I2 கொடுத்துருக்காங்க. ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு I2 கொடுத்துருக்காங்க. தென் பி ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி ஈக்குவல் டு I2னா ஐடென்டிட்டி 2/2 மேட்ரிக்ஸ்னால 2. பி கேட்டிருக்கும் போது பிஏ இந்த சைட் போச்சுன்னா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு 1. ஐடென்டிட்டின்னா 1 அர்த்தம். ஸோ இன்ட்டு 1 போது இது ஏ இன்வர்ஸ். ஸோ பியோட வேல்யூ என்னது? ஏ இன்வர்ஸ். ஸோ பிக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா 1/determinant A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இதுதானே வந்து நமக்கு ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா. பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ்ன்றது 1/determinant A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏனா க்ராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்படியே டேரெக்டாகவே ரெண்டுமே போட்டுருவேன் நான். இது க்ராஸில் மல்டிப்ளை பண்ணால் 1 primary டயக்னல் மல்டிப்ளை பண்ணால் 1 -(-) +(tan²θ/2). tan²θ/2 இது வந்து அட்ஜாயிண்ட் ஏன்றது இங்கே நம்பர் மாறும். 1 இருக்கிறதுனால அதே தான் வரும். இங்கே சைன் மாறும். அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா மைனஸ் சைன் வந்துடும். இங்கே ப்ளஸ் சைன் ஆகிடும். இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இப்படி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 plus tan²θ வந்து sec²θ. இங்கே θ/2 இருக்கிறதுனால sec²θ/2 இதை எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏவோட டிரான்ஸ்போஸாக இருக்குது. ரோ வந்து காலமாக மாறி இருக்குது, காலம் வந்து ரோவாக மாறி இருக்கு பாருங்கள். அப்போ இது ஏவோட டிரான்ஸ்போஸாக இருக்கிறதுனால நம்ம இது டைரெக்டாக வந்து 1 sec²θ/2 இன்ட்டு a^t, அதாவது ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு சீக்கன் ஸ்கொயர்னே இல்லை, காஸ் ஸ்கொயராக இருக்குது. அப்போ 1 sec இஸ் நத்திங் பட் காஸ்ட்லியா. அப்போ இது மேலே கொண்டு வந்தீங்கன்னா cos²θ/2 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்னு ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 15th சம் பார்க்கலாம். 15th சம் க்வெஸ்சன் பாருங்களேன். இஃப் ஏ ஈக்குவல் டு cos θ sin θ -sin θ cos θ அண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு k0 0 kன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கும் போது ஏவியும் அட்ஜாயிண்ட் ஏவியும் எழுதிடலாம். ஸோ ஏ உங்களுக்கு தெரியும், டைரெக்டாக நான் இது எழுதிடுறேன். ஏவோட வேல்யூ cos θ sin θ
minus sin theta cos theta. Adjoint A என்றது நம்ம என்ன பண்ணனும் adjoint A நம்ம डायरेक्टली போட்டுறலாம் இங்க பாத்தீங்கன்னா cos theta இருக்கு இங்க வந்து place change இங்க sin change பண்ணீங்கன்னா adjoint A வந்துரும் அப்ப place change பண்ணாலும் இங்க cos theta தான் இருக்கும் இங்க minus sin theta இங்க sin theta னு வரும் this is equal to k 0 0 k இருக்கு நமக்கு தேவை k ஓட வேல்யூ அப்ப k ஓட வேல்யூ வர ஏதா ஒண்ண மல்டிப்ளை பண்ணா கூட போதும் இப்போ பாத்தீங்கன்னா ரோ இன்டு காலம் ஃபர்ஸ்ட் ஒன் இங்க ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குிறதுனால இங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும் ஃபர்ஸ்ட் ரோ இன்டு காலம் மல்டிப்ளைல இருக்கு அதனால மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஒன் இன்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து cos ஸ்கொயர் தீட்டா + sin ஸ்கொயர் தீட்டான்னு வருது இப்போ மத்ததெல்லாம் நம்ம பண்ணனும்ன்ற அவசியம் இல்லை இதெல்லாம் நம்ம அப்படியே ब्लாங்காவே விட்டுறலாம் இத மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் sin ஸ்கொயர் தீட்டா + cos ஸ்கொயர் தீட்டா நமக்கு தெரியும் 1 ன்னு சொல்லி சோ this is equal to kன்றதனால k equal to 1 सो के वैल्यू वन इत पाती ऑप्शन फोर अवलता सम्स थैंक यू